வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டின் நலப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் சந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. என்ன சொன்னால், நாளுக்கு நாள் ஸ்ரீலங்காவில் இந்த கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக அதிகரித்த மாவட்டங்களாக கம்பகா, கொழும்பு ஆகிய முறையை பதிவாகியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்ஷன் பிண்ணாண்டே புள்ளை தெரிவித்திருக்கிறார். ஊரடங்கிலிருந்து நாடு வளமை நிலைக்கு திரும்பிய வழி சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றாமையே வைரஸ் பரவல் அதிகரிப்புக்கு காரணமாகும் என்று ராஜாங்க அமைச்சர் என்பது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாளுக்கு நாள் இந்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை மாவட்டங்களுக்கு மாவட்டம் அதிகரிக்கிறது. ஒமிக்ரான் தொற்றும் புதிய பிறழ்வாக நாட்டில் அதிக அளவு தொற்றாளர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருப்போமாக இருந்தால், நாட்டில் மீண்டும் ஒரு முடக்கத்திற்கு நாங்கள் செல்வதற்குரிய பல ஆயத்தமான நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்பொழுது மேற்கொள்ளாதிருப்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக இந்த நாளில் ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். யுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக பயண தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் உரிய பதிலை வழங்கவில்லை என எதிர்கட்சி குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இறுதி யுத்தத்தின் போது 58வது படையணிக்கு தலைமை தாங்கிய சவேந்திர சில்வா யுத்த குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருந்தார். அந்த குற்றச்சாட்டை சவேந்திர சில்வாவும் இலங்கை அரசாங்க தரப்பினரும் தொடர்ச்சியாக மறுதளித்து வருகின்றார்கள். எனினும் யுத்த குற்றச்சாட்டுக்கு உரிய சாட்சியங்கள் இருப்பதாக தெரிவித்து அமெரிக்கா சவேந்திர சில்வாவிற்கு கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் தடை விதித்திருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஸ்ரீலங்காவில் நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன், இந்த கொரோனா தொற்றாளர்கள் அதிகரிக்கிறார்கள், ஆகவே நாடு முடக்கப்படுமா என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். நாட்டில் நாளுக்கு நாள் தற்போது கோவிட் தொற்றாளர்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் முடக்கம் செய்வதை தவிர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கோவிட் தொற்றாளர்களினால் தனியார் பாடசாலைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருவதாக தனியார் மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றார்கள். அத்துடன் பாடசாலைகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு வரும் நிலையில் சுய விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு, தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு. அதேபோன்று கொழும்பு உள்ளிட்ட சனநெரிசல் மிக்க பகுதிகளில் உள்ள பெரிய தொழிற்சாலைகள், உற்பத்தி நிலையங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் வெளிமாவட்ட தொழிலாளர்களை ஊர்களுக்கு திரும்பி அனுப்புமாறு நிர்வாகத்திற்கு உத்தியோகபூர்வமற்ற வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில். அதே போன்று தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் இந்த மின்வெட்டு தொடர்பிலும் ஒவ்வொரு புதிய அறிவிப்புகளை தந்து கொண்டிருக்கிறோம். முந்தைய நாளிலும் இந்த மின்வெட்டு தொடர்பில் புதிய அறிவிப்பு வழியாக இருக்கிறது. நாட்டில் மின்வெட்டை அமுல்படுத்துவதை இல்லையா என்பது தொடர்பில் இன்று மாலை முக்கிய தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானகர் ரத்நாயக்க இது தொடர்பில் தெரிவித்திருக்கிறார். தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான தீர்மானம் இன்றுடன் முடிவடைந்துள்ளதாகவும், இன்று மாலை இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் அதனை மீள் பரிசீலனை செய்ய எனவும் அவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். முன்னதாக போதிய எரிபொருள் இல்லாத காரணத்தினால் மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது என அண்மையில் தீர்மானிக்கப்பட்டதாகவும், இன்றைய தினத்தின் பின்னர் நிலைமையை மீள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் ரத்நாயக தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் எப்பொழுது மின்சாரம் நீக்கும், எப்பொழுது மீண்டும் வரும் என்பது தொடர்பில் எவருக்கும் எந்த ஒரு பதிலும் தெரியாத நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் மக்களாகிய நாங்கள் எங்களால் முடிந்த ஆதரவினை வழங்க வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகிற நேரம் கூட நெருங்கியாது. இதுவரை திரைக்கு பின்னால் இருந்த பிரவீன் அவர்களுக்கும் அதே போன்று படத்தொகுப்பாளருக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறி செல்லும் நான் அமைச்சர் தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழர்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.